காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தற்போது வரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாததால் பொதுமக்கள் குடிநீருக்காக இயங்கும் அவல நிலை உள்ளது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என்பதால் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அத்தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருகின்ற நிலையிலும் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வராத திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் மின்னூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளி மைதானத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் டெங்கு பரவும் அபாயம் உள்ளதாகவும் பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் மைதானம் முழுவதும் நெற்பயிர்கள் போன்று கோரை பயிர்கள் வளர்ந்து காணப்படுவதால் மாணவர்கள் மைதானத்தை பயன்படுத்த முடியாத அவல நிலை நிலவுகிறது. எனவே பள்ளி நிர்வாகம் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே தெருவில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பேரூர் சாவடி குடியிருப்பு பகுதியில் வடிகால் நீர் வெளியேற வழியின்றி வழிந்து தெருவில் குட்டை போல் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் கட்டிடம் கட்டுவதற்கு ஏராளமான நாட்டு மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெள்ளார் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கான புதிய கட்டிடம் கட்டுவதற்காக நாட்டு மரங்களான தேக்கு, வேப்பன், புங்கன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி அகற்றப்பட்டது. இதனையடுத்து பூமி பூஜை போடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஒரே சமயத்தில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு மரங்களை வெட்டி அழித்த ஊரக வளர்ச்சித்துறையின் இச்செயலை கண்டு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர்.